அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இனிய காலை பொழுது உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை தருவதாக அமையட்டும். திருவம்பாவை பாடலிலே 5வது பாடலை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பால்வூறு தேன்வாய் படிரிக் கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேளோர் எம்பாவாய். இந்த பாடல் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த பெண்ணாகப்பட்டவள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நல்ல சிவபக்தை, எப்போதுமே அந்த பெண் மற்றவர்களிடம் கூறுவதை எடுத்து கூறி அந்த பெண்கள் வந்து அந்த பெண்ணை வந்து துயில் எழுப்ப முயல்கிறார்கள் அப்படிங்கிறதுல தான் இந்த பாடலும் வரும். அப்போ சொல்கிறது மாலறியா நான்முகனும் காணா, உங்களுக்கு நல்லா தெரியும் அடிமுடி தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் வந்துட்டு செல்கிறார்கள். அவர்களால் கூட அந்த அடியும் முடியும் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியெல்லாம் சொல்லி, அதாவது அடிமுடிய தேடி அவர்களாலேயே அடிய முடியவில்லை ஆனால் நம்மால் முடியும் அப்படின்னு எப்போவுமே ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பியே, அவ்வளோ எளிதல்ல அது, ஆனால் அது ரொம்ப எளிது தான், நம்ம வந்து பக்தி வச்சாத பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இனிமையாக பேசுவேன். அது முடியாத ஒன்றாக இருந்தாலும் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் மீதை கொண்ட அன்பின் காரணமாக நீ பேசுவாய் அல்லவா, உன் உதடுகள் அதை பேசுகின்ற அந்த சொற்கள் இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையுடையது, தேனும் பாலும் கலந்தது போல ஒரு இனிமையுடையதாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் பேசிட்டு அவரை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு நீ என்ன பண்ணுற இப்போ அப்படின்னா, கதவை சாத்திக்கிட்டு இன்னும் தூங்கிகிட்டு இருக்க, இன்னும் அந்த கதவை திறக்கலை, உடனே வந்து கதவை திறந்துடு. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் தவிர மற்ற ஜீவராசிகள் எங்கெங்கே இருக்கிறதோ எல்லா உயிரினங்களுக்கும் யார் தலைவர் அப்படின்னா, இந்த இறைவன் சிவபெருமான் தான் தலைவன். அந்த சிவபெருமானோட அந்த பெருமையை சொல்லணும் அப்படின்னா, நம்மளை மாதிரி எளியவர்கள் எல்லாம் அவர் ஆட்கொண்டிருக்கிறாரே, அப்படி ஆட்கொண்டவரின் பெருமையை பற்றி பேசி சிவபெருமானே சிவபெருமானே அப்படிங்கிற அந்த ஓலமிட்டு அழைக்கின்ற அந்த குரல் தான் எல்லா பக்கமும் கேட்கும். அதனாலே உறக்கத்திலிருந்து சீக்கிரம் எழுந்துவா, இன்னும் வந்துட்டு உன்னோட அந்த குரல் வந்துட்டு எல்லாத்துக்கும் கேட்கணும் அப்படின்னா, நாங்கள் சொல்கிறத கேட்டு ரொம்ப தெளிவாக அதை உணர்ந்துக்கு, விரைவாக எழுந்து வருவாயாக அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலோட பொருளானது இருக்கும்.